அல்லாஹத்தலா இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த முஸ்லிம்கள் கியாமத்து வரை இந்த நாட்டில் இருக்கணும். ஏன்னா இந்திய நாடு அப்படிப்பட்ட நாடு. பல முறை உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம், குரான் அருளப்பட்டது மக்கா முக்கரமாவில், குரான் அழகாக ஓதப்பட்டது எகிப்தில், குரானுக்கு விளக்கம் காணப்பட்டது இந்தியாவில், குரான் ஹதீஸுக்கு அதிகமாக விளக்கம் எழுதிய அறிஞர் பெருமக்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. எங்களுடைய ஒரு மாணவர் எகிப்தில் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. அந்த மாணவர் சொல்றாரு, எங்களுடைய உஸ்தாத் புகாரி நடத்தும் போது சொல்லுவாங்க, இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதியவர்கள் நிறைய இந்தியாவில் இருக்கிறாங்க, எல்லாம் உங்கள் நாட்டில் தான் இருக்கிறாங்க. புகாரி ஷெரீஃபுக்கு விரிவுரை எழுதியவர்கள் தேவபந்தனுடைய உலமா பெருமக்கள், சஹாரம்பூருடைய உலமா பெருமக்கள், இந்த தீனுக்கு அவ்வளவு மகத்துவம் நிறைந்த சேவைகளை செய்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். எனவே அல்லாட்ட